தளபதியோட பிகில் படத்தோட ஏதாவது அப்டேட் கிடைச்சா தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவாங்க. சோ அப்படியான ஒரு சூப்பர் அப்டேட்டோட தான் இன்னைக்கு வந்திருக்கேன். தளபதியோட பிகில் படத்தை முக்காவாசி தியேட்டர்ல ரிலீஸ் பண்றதா இருக்காங்களா, அதாவது 90% ஆஃப் தியேட்டரை இப்பவே புக் பண்ணி வச்சுட்டாங்களாம். சோ தீபாவளிக்கு எங்க திரும்பினாலும் பிகில் மட்டும்தான். ஏற்கனவே தனுஷோட ப்ரொடக்ஷன்ல பட்டாசுங்கிற படமும், விஜய் சேதுபதியோட ப்ரொடக்ஷன்ல சங்க தமிழா அப்படிங்கிற படத்தையும் தீபாவளி அப்போ ரிலீஸ் பண்ணலாம்னு தான் பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா இப்ப இருக்க நிலைமைய பார்த்தா பிகில் படத்தை மட்டும் 90% ஆஃப் தியேட்டர்ல பெரிய அமௌண்ட்க்கு வித்துருக்காங்களாம். சோ எங்க திரும்பினாலும் பிகில் படத்தோட போஸ்டர்ஸும் பிகில் படத்தோட ப்ரமோஷன்ஸும் மட்டும்தான் தீபாவளி டைம்ல இருக்க போகுது. சோ இந்த தடவை தீபாவளி பிகிலா மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கறது இதுல இருந்தே தெரிய வந்திருக்கு. தளபதி படத்தோட மத்த படங்கள் ரிலீஸ் ஆனாவே தளபதியோட படத்துக்கு தான் கூட்டம் அதிகமா வரும். அண்ட் தளபதி படத்தோட கலெக்ஷன்ஸ் அள்ளிக்கும். ஆனா இப்ப தளபதியோட படம் மட்டும்தான் தீபாவளிக்கு ஓட போகுது அப்படின்னா நிச்சயமா தளபதியோட இந்த பிகில் படத்துக்கு வேற லெவல்ல கலெக்ஷன்ஸ் வரப்போகுது. சரி, இந்த விஷயங்கள் எல்லாம் தீபாவளி அப்போ வெயிட் பண்ணி பாக்கலாம். இன்னும் பல நாள் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கு தலையோட 60th படத்துக்கு. சோ இப்பதான் நேர்கொண்ட பார்வை படம் ரிலீஸ் ஆச்சு, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி தலை 60 படத்தையும் போனி கபூர் தான் ப்ரொடியூஸ் பண்றாரு. இந்த படத்துல ஜான்வி கபூர் ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறது மேல மேல வர அப்டேட்ஸ் மூலமா தான் தெரிய வரும். ஆனா இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிய வந்திருக்கு. ஆமா, பிக் பாஸ்ல ரேஷ்மா எலிமினேட் ஆனாங்கல்ல, அவங்களுக்கு தலை 60 படத்துல ஒரு முக்கியமான ரோல் கிடைச்சிருக்கா. சோ அவங்க இந்த படத்துல ஒப்பந்தம் ஆயிருக்காங்க. தலை 60 பூஜை முடிஞ்சது, படத்தோட ஷூட்டிங்ஸ்க்கான வேலைகள் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. சோ ரேஷ்மாவும் இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் நடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க கேரக்டர் என்னவா இருக்கும் அப்படிங்கறது தான் எல்லாருக்கும் இருக்கிற சர்ப்ரைஸ். சோ அது என்ன அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, நீங்க சொல்லுங்க, நீங்க யாரோட ஃபேன், தலையா தளபதியா? தீபாவளி அப்போ ரிலீஸ் ஆக போற பிகில் படத்துக்காக நீங்க எவ்வளவு ஆவலா காத்திருக்கீங்க? உங்களோட கமெண்ட்ஸ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் சினி உலகமே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜில்லா படம் வந்து ஒரு 70-80% பண்ணிட்டு அந்த டைம்ல வந்து டைம் இல்லாம பண்ண முடியாம ஒரு சூழ்நிலை வந்தது. இப்ப அவ்வளவு பெரிய ஹீரோ படம் நம்ம பண்ணலன்னு ஏதாவது கொச்சு போறோம் அப்படின்னு ஒரு பயத்தோடய இருந்தோம். அவ்வளவு பெரிய ஒரு மாஸ் ஹீரோ லைக் எ செட்